செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. 74வது குடியரசு தின விழா. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நாட்டின் 74வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தேசிய கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் ஏற்றி கொடி வணக்கம் செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திறந்த வெளி ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சிறந்து விளங்கிய 21 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை வழங்கினார். முன்னதாக முதன்முறையாக வைக்கப்பட்ட மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். மேலும் தொழில் வணிகத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, வேளாண்மை, பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகள் மூலம் 221 பயனாளிகளுக்கு 1,14,30,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.